வணக்கம், வெல்கம் டு ஸ்மைலி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ஓட்ஸ் பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், இஞ்சி பொடி சின்ன சின்னதா நான் கட் பண்ணிருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொடமிளகாய் ரெண்டு பொடியா கட் பண்ணிருக்கேன், மைதா, கார்ன்ஃபிளவர் மாவு, பிரெட் கிராம்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு தண்ணி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல ஓட்ஸ் நம்ம போட்டுக்கலாம், சேர்த்திக்கலாம். ஒரு 100 கிராம் ஓட்ஸ் இருக்கும் அதில். அடுத்தது உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு, அடுத்தது கேரட், பெரிய வெங்காயம், பொடியா நறுக்கின இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொடமிளகாய் பொடியா நறுக்கினது, அடுத்தது மைதா, அடுத்தது கார்ன்ஃபிளவர், அடுத்தது தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சேர்த்துனதெல்லாம் கலந்துட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி. நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப கலக்க வேண்டாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வந்து இது அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா எல்லாம் சேர்ந்து கலந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஊறியிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து மாவு எடுத்து இந்த பாருங்க, இந்த சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கையில் பால்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸில் நம்ம அப்படியே இப் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு பால்ஸ் இந்த மாதிரி நம்ம பால்ஸ் பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணிவிட்டேன். இது தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால்ஸ் எல்லாமே உருண்டை பிடிச்சி நான் வச்சுருக்கேன், சின்ன சின்ன பால்ஸாக குட்டி குட்டியாக. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ பால்ஸ், நம்ம ஓட்ஸ் பொட்டேட்டோ பால்ஸை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா கிரிஸ்பி ஆகிற வரைக்கும் பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து பொரிஞ்சிட்ருக்குது. நம்ம அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம், ரொம்ப கிளறி விடாதீங்க. இது நல்லா பொரிஞ்சு கிரிப்ஸியாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்ஸியாக ரெடி ஆகிடுச்சு, நல்ல முருவலாக ரெடி ஆகிடுச்சு, நிறமும் நல்ல புனிரமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம், எடுத்து வேறு தட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். ஓட்ஸ் பொட்டேட்டோ பால்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே நல்லா கிரிப்ஸியாக நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஓட்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுனில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அந்த ரெசிபி நம்ம செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.